சிவகிரி அருகே 750 ஆண்டு பழமையான சோழர்கள் கால 5.5 அடி உயர சிவலிங்கம் அரச மர வேரிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவலிங்கத்திற்கு பீடம் அமைத்து கிராம மக்கள் வழிபாடு செய்துள்ளனர். பெண்கள் ஒன்று சேர்ந்து கும்மி அடித்து சிவனை வழிபட்டனர். இது குறித்து விரிவா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆதி வராகநல்லூர் கிராமத்தின் ஊருக்கு வெளியே வேம்பு அரசு மரத்தின் வேர்களுக்கு அருகே ஒரு சிவலிங்கத்தின் தலைப்பகுதி மட்டும் வெளியே தெரிந்த நிலையில் பல ஆண்டுகளாக இருந்தது. இந்நிலையில் ஊர் பொதுமக்கள் ஆதிவராகநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் VAO மற்றும் கோவை அரண்பணி அறக்கட்டளை சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து தலைப்பகுதி மட்டும் தெரிந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தை JCB எந்திரத்தின் மூலம் மீட்டனர். இந்த சிவலிங்கமானது 5.5 அடி உயரத்திலும் 54 இன்ச் அளவு சுற்றளவிலும் இருப்பதாக கூறப்படுகிறது. பிரம்மபாகம், விஷ்ணுபாகம், ருத்ரபாகம் என்ற 3 பகுதிகளை உள்ளடக்கியதாக இருப்பதாக சிவலிங்க அடியார்கள் தெரிவித்தனர். ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இவ்விடத்தில் மிக பழமையான சிவாலயம் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும், இவ்விடத்தில் சிவலிங்கத்தின் அமைப்பை வைத்து பார்க்கும்பொழுது சுமார் 750 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்றும் கருதுகின்றனர். மீட்ட சிவலிங்கத்தை சிவலிங்கத்திற்கு பீடம் அமைத்து பிரதிட்டை செய்தனர். உடனடியாக நந்தி மற்றும் பலிபீடம் நந்தி வாங்கப்பட்டு இத்துடன் சேர்த்து பிரதிட்டை செய்யப்பட்டது. அதன் பிறகு சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கிராம மக்கள் கலந்து கொண்டு பெண்கள் கும்மி அடித்தும் சிவனை வழிபட்டனர். இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.